ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்ஃபோமினி. இன்ஃபோமினியில் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு வித்தியாசமான ஒரு வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மசாரு எமோட்டோ அப்படிங்கிறது தான் இவரோட பேர். ஜாப்பனீஸ் பிஸ்னஸ் மேன், சூடோ சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவர் வாட்டரில் வித்தியாசமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற எமோஷன்ஸ், ரியாலிட்டி, இது எல்லாமே வாட்டரில் வெளிப்படும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மசாரு இமோட்டோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் பிஸ்னஸ் மேன், சூடோ சயின்டிஸ்டும் கூட. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனா, ஹியூமன் கான்சிக்வன்ஸ் எல்லாமே வாட்டர் மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2004 ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ நியூயார்க் எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இதை பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூயார்க்கில் வந்து பெஸ்ட் செல்லராக இது இருந்திருக்கு. ஸோ 3 இயர்ஸாக வந்து இவரோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. ஸோ 30 டேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஸோ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து நம்ம ஹியூமனோட ஒரு மனுஷங்களோட ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ரியாலிட்டி, எமோஷனல் எனர்ஜிஸ் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டரால் நம்மளோட எமோஷன்ஸ், எனர்ஜி, வைப்ரேஷன் எல்லாத்தையுமே காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க. இவரோட 30 நாள் எக்ஸ்பெரிமெண்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பாட்டில், அதாவது பவுல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதில் வந்து நல்ல கண்டென்ட்டான வாட்டரை வந்து 3 சமமான அளவில் எடுத்து வச்சிருக்காரு. இந்த 3 வாட்டருமே 3 different places வைக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கிற ஒரு இடம், அதாவது அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடம், கோயில் அந்த மாதிரி இடமெல்லாம் சொல்லலாம். கோயில்னால் புத்தர் கோயில் அந்த மாதிரியெல்லாம் ஒரு இடத்துல வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ அங்கே ஒரு இதை வந்து வைக்கிறாங்க. 2வது பவுல் எங்கே வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற இடம், பார்க்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வச்சிங்கன்னா மக்கள் எப்போவுமே சுற்றி ஹாப்பியாக இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் வைக்கிறாங்க. 3வது இடத்துல எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சோகம், அழுகை இந்த மாதிரி இடத்துல, அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து அவர் வைக்கிறாரு. ஸோ இப்படி 3 பவுலையுமே வந்து 3 வாட்டர் கண்டென்ட்டையுமே வித்தியாசமான இடத்துல வச்சுருக்காரு. 30 நாளுக்கு அப்புறம் அந்த வாட்டரை வந்து மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணுறாரு இந்த எமோட்டோன்னு சொல்கிறவர். மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது முதல் பிளேஸில் வச்சார் இல்லையா சைலண்ட் அப்படின்னு, அந்த பிளேஸில் வந்து வாட்டர் மாலிக்குள் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறோம், அதாவது எந்த டிஃப்ரெண்ட் சேஞ்சஸும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது, எப்பவும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2வது ஹாப்பியான பிளேஸில் வச்சார் இல்லையா, அந்த வாட்டர் மாலிக்குள் டெஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து வாட்டர் ஃபார்ம் ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னார். 3வது சைலண்ட்டாக சோகமான ஒரு இடத்துல வச்சாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்லியான ஒரு கிறிஸ்டல் ஷேப்பை வந்து வாட்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த இமோட்டை சொல்கிறாரு. ஸோ ஒரு தண்ணியில் வந்து நம்மளோட எமோஷன், எனர்ஜி, வைப்ரேஷன் எல்லாமே தெரியுது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வாட்டர் வந்து பாசிட்டிவ் ஸ்பீச்சு, தாட்ஸ், இதெல்லாம் வந்து அழகான கிறிஸ்டல் கொடுக்கும், வாட்டரோட ஷேப்பை வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நெகட்டிவ் எமோஷனல் கண்டென்ட் இதெல்லாம் வந்து அக்லியான ஒரு வாட்டர் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் 70% வாட்டர் தன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். மாதிரி நம்ம உடம்பில் இவ்வளோ வாட்டர் தன்மை இருக்கும்போது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூடை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருந்து ஹாப்பியான தாட்ஸு, ஸ்பீச்சு இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா, நம்ம ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம வாட்டர் உடம்பில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டும் அழகான கிறிஸ்டல்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஃபோ மினியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்சில். நன்றி. பை பை. டாட்டா. வணக்கம்.